ஹலோ கைஸ், இங்கிலீஷ் மெடிசன்ஸை பற்றி தமிழில் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். அந்த ஒரு வருஷத்துல இன்னும் நம்ம பார்க்க போகிறது பேராசிட்டமால் அப்படின்ற ஒரு டேப்லெட்டை பற்றி தான். இது வந்துட்டு டேப்லெட்னு இல்லை, டேப்லெட்டில் வருது, சிரப்பில் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய கம்பெனிஸ் அது P250, P650, அதுக்கப்புறம் பைரஜிசிக் ட்ராப்ஸ், T98 ட்ராப்ஸ், அதுக்கப்புறம் P120 சிரப்பு, P250 சிரப்பு, டோலோ 250 சிரப்பு, டோலோ 120 சிரப்பு, இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸில் வருது. இதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த டேப்லெட்ஸ் 500 mg உள்ள ஒரு டேப்லெட் எதுக்கு யூஸ் பண்ணலாம், 650 mg உள்ளது வந்துட்டு எதுக்கு யூஸ் பண்ணலாம், அது மட்டும் இல்லாமல் இந்த டேப்லெட் எடுக்கிறவங்களுக்கு என்னென்ன சைட் எஃபெக்ட் வரும், ரெகுலராக எடுக்கிறவங்களுக்கு இந்த சைட் எஃபெக்ட் வந்திருக்கும், ஆனால் இந்த பேராசிட்டமால்னால தான் இந்த ஒரு சைட் எஃபெக்ட் இருக்குது அப்படின்றது நிறையவே தெரியாமல் இருக்கும். இதை பற்றி தான் இன்றைக்குள்ள வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது யோகேஷ் மேரி டெக், நான் யோகேஷ். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சரி ஓகே கேஸ், இந்த ஒரு பேராசிட்டமால் அப்படின்றது வந்துட்டு மொத்தம் நமக்கு ரெண்டு வகையாக வேலை செய்யுது. ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா அனல்ஜெசிக், அப்புறம் வந்துட்டு ஆன்டிபயரட்டிக் அப்படின்ற ஒரு ரெண்டு வகையில் இது வேலை செய்யுது. இது வந்துட்டு அனல்ஜெசிக் அப்படின்றது என்ன வேலை பார்க்குது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இது ஆக்சுவலாக ஒரு பெயின் கில்லர். அதாவது இந்த இடத்துல இப்போ உங்களுக்கு காலில் வலிக்குது இல்லாட்டி கையில் வலிக்குது அப்படின்னா, இந்த இடத்துல வலிக்குது அப்படின்றத நம்ம நரம்பு மண்டலம் வழியாக நமக்கு வந்து பிரெயினில் போய்ட்டு ஒரு சிக்னல் மாதிரி கொடுத்து இந்த இடத்துல வலிக்குது அப்படின்றத நமக்கு உணர்த்தும். பட் இந்த ஒரு சிக்னலு அது நர்வஸ் சிஸ்டம் வழியாக போகக்கூடிய சிக்னலையும் பிரெயினில் இருக்கக்கூடிய அந்த வலிக்குது அப்படின்னு நமக்கு உணர்த்துதல் அந்த ஒரு சிக்னலையும் இதை வந்துட்டு ஸ்லோ டவுன் பண்ணுது, அதே நேரத்தில் அதை வந்து கொஞ்சம் செயலுக்கு செய்யுது. ஸோ அதனால் நமக்கு இந்த இடத்துல வலி அந்த இடத்துல நமக்கு உணர்ச்சி இருக்காது. சரி ஓகே, இந்த ஒரு 500 mg ஆஃப் பேராசிட்டமால் என்ன பண்ணுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இந்த தலைவலி, அதுக்கப்புறம் காது வலி, அதுக்கப்புறம் தசை வலி, உடம்பு வலி, இந்த மாதிரி இருக்கக்கூடிய மைல்டான ஆச்சஸ் வந்து கேட்கும். தசை வலியாக தான் மேக்ஸிமம் கேட்கும், உடல் வலியை கேட்குறதுக்கு தான் 650. உடம்பு ரொம்ப மோசமாக வலிக்குது, அதாவது கிரிட்டிக்கலான வலிகள் எல்லாத்துக்குமே இந்த 650, அதாவது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டோஸ் போட்டு ஆட் பண்ணுறது தான் அந்த 650. 500 ஒரு 150 mg பேராசிட்டமால் ஆட் பண்ணால் அந்த 650 எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த ஒரு mg ஆட் பண்ணுறதுனால நமக்கு இந்த மாதிரி உடம்பு வலி இருந்தாலும் இல்லை பல்லு வலியே இருந்தாலும் நல்லா கேட்கும். பல்லு வலி, அதுக்கப்புறம் ஜாயிண்ட் ஆக்ஸ், அதாவது நமக்கு வந்து முட்டிங்கால் வலி, கையில் இருக்க முழங்கை வலி, அந்த மாதிரி நிறைய வலிகள் இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஜாயிண்ட் பெயின்ஸ்னால் ரொம்ப சிவியரான பெயின்ஸ். இது வந்து நம்மளால் 500 mg போட்டால் அந்தளவுக்கு யாருக்கும் கேட்காது மேக்ஸிமம் ஆஃப் பீப்புளுக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த 650 எடுக்கலாம். ஆனால் இதை விடையுமே சுப்பீரியராக உள்ள பெயின் கில்லர்ஸ் தான் இருக்குது. ஆனால் டாக்டர்ஸ் மேக்ஸிமமாக உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வலி இருக்குது அப்படின்னா 650 தான் உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த ஒரு பெயின் கில்லர்ஸ் அப்படின்ற ஒரு செக்ஷனில் பார்க்குறப்ப இதுதான் சேஃப்டியாக உள்ளது. அதனால தான் இதை எடுக்கிறாங்க. ரொம்ப சேஃப்டினா கிடையாது, கொஞ்சம் நார்மலான சேஃப்டி தான். இதில் வரக்கூடிய சைட் எஃபெக்ட்ஸ் சொன்னால் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அதை பற்றி நம்ம இப்போ வர பார்ப்போம். அடுத்து இதில் வந்துட்டு ஆன்டிபயரட்டிக் அப்படின்ற ஒர்க் பண்ணுது. இந்த ஆன்டிபயரட்டிக் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து காய்ச்ச மாத்திரை அப்படின்றத ப்ரூவ் பண்ணக்கூடியது ஒரு வேலை தான் இந்த ஒரு ஆன்டிபயரட்டிக் அப்படின்ற ஒன்று பார்க்குது. இது வந்து என்ன அப்படின்ற பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ நம்ம வந்து நமக்கு காய்ச்சல் இருக்குது அப்படின்ட்டா ஃபஸ்ட்டு இந்த காய்ச்சல் வர்றப்ப நம்ம பாடியில் என்ன ப்ராசஸ் நடக்கும் அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம காய்ச்சல் வந்துருச்சுனால நமக்கு இன்ஃபெக்ஷன்ஸ், பாக்டீரியாஸ் இது எல்லாமே ஏகபோகமாக நம்ம உடம்புல வந்துட்டு வேலை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி நம்ம உடம்புல அந்த பாக்டீரியாஸ்லாம் தங்கி இருக்கிறப்ப நம்ம பாடி வந்து ரொம்ப ஹீட் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா நம்ம இம்யூன் சிஸ்டம் எல்லாமே அந்த பாக்டீரியாவை ஒன்று ஒன்று அழிக்க ஆரம்பிக்கும். அப்படி அழிச்சிக்கிட்டு இருக்கிறப்ப நமக்கு வந்துட்டு ரொம்ப உடம்பு ரொம்ப சோர்வாயிரும், பாடி ரொம்ப ஹீட் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி டயத்தில் அந்த ஹீட் வந்து வெளியும் போக முடியாமல் உள்ளேயும் இருக்க முடியாமல் ரொம்ப இதில் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் தான் நமக்கு வந்துட்டு பெயின் இது எல்லாமே வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப இந்த ஆன்டிபயரட்டிக் வந்து எனக்கு ஒரு சொல்யூஷன் என்ன கொடுக்குது அப்படின்ற பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஒரு இது இருக்குதுல்ல, ஹீட் இருக்குதுல, அந்த ஹீட் எல்லாத்தையுமே இது வந்து வேப்பரைஸ் பண்ணி விட்டுரும். அதை ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ வந்துட்டு புகை மாதிரி நீராவியாக நம்ம உடம்புல இருந்துட்டு வேர்வை இது எல்லாமே சுரக்க ஆரம்பிச்சு 650 பவர் போடுறவங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும். நிறைய பேர் 650 கொடுக்குறப்ப டாக்டர்ஸோ இல்லாட்டி ஒரு ஃபார்மசிஸ்டோ மெடிக்கலில் உள்ளவங்களோ உங்களுக்கு கொடுக்குறப்ப இந்த மாதிரி இந்த ஒரு டேப்லெட் எடுத்துக்கோங்க, இது வந்து உங்களுக்கு சீக்கிரம் வேர்க்க ஆரம்பிக்கும், குளிருது அப்படின்றாலும் இந்த 650 அப்படின்ற பவர் கொடுப்பாங்க, இது வந்துட்டு சீக்கிரம் வேர்க்க ஆரம்பிக்கும். அதே நேரத்தில் நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஹீட்டாக ஆட்டோமேட்டிக்காக வெளியே தள்ளிடும், பாக்டீரியாஸையும் வெளியே தள்ளிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால நமக்கு அந்த ஒரு காய்ச்சல் மாத்திரை நம்ம சொல்கிறோம்ல காய்ச்சல் மாத்திரைன்னு, அதுக்கான ஒரு நேமை இது வந்து ஓகே பண்ணும். ஸோ அந்த ஒரு காரணத்தினால இதில் நமக்கு வந்து ஃபீவர் வந்தாலும் எது வந்தாலும் இந்த ஒரு டேப்லெட் எடுத்துக்கிறோம்னா சீக்கிரம் போயிடும். அதாவது ரொம்ப கொஞ்சம் சிவியரான ஃபீவராக இருந்துச்சுன்னா அது நல்லா கேட்கும். பட் எதாக இருந்தாலுமே நீங்கள் ஒரு ஊசி போட்டால் தான் உங்களுக்கு எதாக இருந்தாலும் நல்லாயிருக்கும் சில பேர். அடுத்து இதில் வந்து டோலோ ட்ராப்ஸ் இருக்குது இல்லை, டோலோ ட்ராப்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா பேபிஸ் அவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. அதாவது 1 இயர்க்குள்ள உள்ளவங்க தான் கொடுப்பாங்க, 1 இயர் 2 இயர்ஸ் உள்ளவங்க தான் கொடுப்பாங்க. இந்த ஒரு 120 சிரப் வந்துட்டு 2 இயர்ஸ்லேருந்து அதாவது 15 இயர்ஸ் உள்ளவங்க வரைக்கும், அதாவது 120 250 சிரப்னா இருக்குதுல்ல, இதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 இயர்ஸ்
இயர்ஸ்லேருந்து 15 இயர்ஸ் வரைக்கும் உள்ளவங்களுக்கு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் 15 இயர்ஸுக்கு மேலே உள்ளவங்களுக்குனா நார்மலாக டேப்லெட் அவங்க முழுங்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் டேப்லெட் உங்களுக்கு கொடுப்பாங்க. இதோட டோசேஜ் வந்து ஒரு ஒரு ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறும். இப்போ வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு இம்யூன் சிஸ்டம் உள்ள ஒரு பாடியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் உங்கள் டாக்டர் எழுதி கொடுக்குறப்ப இது உங்கள் உடம்பு நல்லா தாங்கும் அப்படின்றத உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் உங்களை வந்து ஒரு நாளைக்கு 4 டைம் எடுக்க சொல்லுவாங்க எடுக்கு. ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த ஒரு டேப்லெட் வந்து 2 ஹவர்ஸ் தான் வேலை செய்யும். அதாவது 2 to 4 ஹவர்ஸ் வரைக்கும் தான் அந்த ஒரு டேப்லெட்டோட ஒர்க்கிங் டைம். அதுக்கப்புறம் இது ஒர்க் பண்ணாது. அந்த ஒரு டேப்லெட் இப்போ நீங்கள் போடுறீங்கன்னா சில பேருக்கு இது 4 ஹவர்ஸ் நிற்கும், சில பேருக்கு இது 2 ஹவர்ஸ் நிற்கும், சில பேருக்கு இது 3 ஹவர்ஸ் நிற்கும். ஸோ அதுதான் அதோட கான்செப்ட். ஸோ அதோட டோசேஜ் எதையுமே நான் சொல்ல போகிறதில்லை. நீங்கள் ஒரு டாக்டர் இல்லாட்டி ஒரு மெடிக்கல் ஷாப்பில் போய் நீங்கள் இதை வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக அங்கே இருக்க ஃபார்மசிஸ்ட்டை நீங்கள் ஒரு தடவை டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஏதாச்சும் ஒரு டேப்லெட் போட்டிருந்தாலும் இந்த ஒரு டேப்லெட் நீங்கள் போடுறதுக்கு முன்னாடி வேறு எதுவும் டேப்லெட் போட்டிருந்தீங்கனாலும் இந்த மாதிரி கால்பால் வாங்குறப்ப இந்த மாதிரி நான் முன்னாடி ஒரு டேப்லெட் போட்டேன், போட்டு இவ்வளோ நேரம் தான் ஆகுது, ஸோ இந்த ஒரு டேப்லெட் போடலாமா அப்படின்றத மேக்ஸிமம் டிஸ்கஸ் பண்ணியே வாங்கிக்கோங்க. அடுத்து இதோட சைட் எஃபெக்ட் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லை, இதோட சைட் எஃபெக்ட் அப்படின்றது என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபாஸ்ட்டான ஹார்ட் பீட், அதாவது லோ ப்ரெஷர் காரணமாக நம்ம ஹார்ட் பீட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த டேப்லெட்டை வந்துட்டு தவிர்த்துருங்க. மேக்ஸிமம் என்னதான் ஒரு ஃபீவராக இருந்தாலுமே இந்த ஒரு டேப்லெட் எடுக்காதீங்க. அடுத்து அலர்ஜிக் கண்டிஷன்ஸ், கண்ணிலிருந்து நீராக வர்றது, அதுக்கப்புறம் பாடி ஏதாச்சும் ஒரு இடத்துல ரேஷ் மாதிரி வர்றது, நம்ம சுரஞ்சோம்னா ஒரு ரேஷ் மாதிரி வரும்ல, ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃபார்மேஷனும் இந்த ஒரு டேப்லெட் நம்ம ரெகுலராக எடுக்கிறதுனால சைட் எஃபெக்டாக நம்ம கொடுக்கறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. நிறைய பேர் இதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க. இதை பார்த்துட்டு இருக்க நீங்கள் கூட இந்த ஒரு டேப்லெட் எடுத்திருக்கீங்க அப்படின்றா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த டேப்லெட்டை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிடுங்க. டாக்டரோட ப்ரெஸ்கிரிப்ஷன் அதில்லாட்டி ஒரு டாக்டர்கிட்ட போய் கண்டிப்பாக ஒரு சஜஷன் கேட்டுங்க. அடுத்து இதை வந்து முட்டாய் மாதிரி போடுறவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதாவது நார்மலாக இந்த ஒரு டேப்லெட் வந்துட்டு தலைவலி ரெகுலராக வர்றவங்க வந்துட்டு டாக்டர்கிட்ட அதாவது டாக்டர்கிட்ட கன்சல்டே பண்ணாமல் இந்த ஒரு டேப்லெட் மட்டுமே ரெகுலராக எடுக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட் டைம் போடுறப்ப உங்களுக்கு கேட்கும். அடுத்தடுத்து இந்த டேப்லெட் நீங்கள் எடுக்கிறதுனால உங்களுக்கு வந்துட்டு என்னதான் ஒரு தலைவலி இருந்தாலும் ஃபீவர் இருந்தாலுமே நீங்கள் ரெகுலராக எடுத்திங்கன்னா அந்த ஒரு டேப்லெட் உங்களுக்கு ஒர்க் பண்ணாது. அப்படி ஒர்க் பண்ணாமல் இருந்தால் கூட உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஸோ அது வந்து உங்களுக்கு இன்னொரு சைட் எஃபெக்டாகவும் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அது என்ன சைட் எஃபெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஜாண்டிஸ், அதாவது கண்ணு எல்லாமே ரெட்டு எல்லோ கலரில் மாறிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியது. ஃபீவர் இருக்குது அப்படின்னு நீங்கள் இந்த டேப்லெட் போடுறீங்கன்னா இதனாலேயே 100 லைட்டான ஃபீவர் வர ஆரம்பிச்சிடும். இந்த டேப்லெட்னாலையுமே ஃபீவர் வரும். டோஸை வந்து எக்ஸ்பிளிட் பண்ணி யூஸ் பண்ணுறவங்க, தப்பாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு. அதுக்கப்புறம் ஃபீவரோட குமட்டல், வாமிட் இது எல்லாமே நாசியாக வரும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இதை ஃபஸ்ட்டு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சரி ஓகே கேஸ், இந்த ஒரு பேராசிட்டமால் அப்படின்ற கெமிக்கலை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சாரி கைஸ் மைக் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஸோ லாஸ்ட் வீடியோ மட்டும் திரும்ப பண்ண வேண்டியதாகிடுச்சு. இப்போ கொஞ்சம் ஆங்கிள்லாம் மாறி இருக்கும். ஸோ யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. இப்போ வந்துட்டு நான் கோல்டோட தான் இந்த வீடியோ ஃபுல்லாக எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் பார்க்குறப்ப கோல்டு இருக்கிறப்ப கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் கரகரன்னு இருந்திருக்கும். அதுலேருந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் இவ்வளோ தூரம் வரைக்கும் நீங்கள் வீடியோ பார்த்துட்டு வந்திருப்பீங்க. அதுக்கு முதல்ல எல்லாருக்கும் பெரிய நன்றிகள். அதுக்கப்புறம் நான் கடைசி என்ன சொல்ல வந்தேன்னா இந்த டேப்லெட்டை பற்றி உங்களுக்கு ஃபுல்லாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த டேப்லெட் வந்து நான் நார்மலாக பேசிக்காக சொல்லணும் அப்படின்னா இது வந்துட்டு ஒரு நாளைக்கு 4 டேப்லெட் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் டாக்டர் உங்களுக்கு எழுதி கொடுப்பாங்க. அது எத்தனை ஹவர்ஸ் அப்படின்றத ஃபஸ்ட்டே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் இது எது எதுக்கு யூஸ் பண்ணலாம், 500 mg, 650 mg எது எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்றதே நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டேன். இப்போ இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத இனிமேல் நீங்கள் தான் பார்த்து யூஸ் பண்ணணும். உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இதுக்கு மேலே டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இல்லாட்டி நீங்கள் இந்த டேப்லெட் எடுக்கிறப்ப மஸ்ட்டாக நீங்கள் ஒரு மெடிக்கல் ஷாப்பில் வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக மெடிக்கல் ஷாப்பில் இருக்கிறவங்கள்ட்ட அதாவது ஃபார்மசிஸ்ட்டை நீங்கள் கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ அவ்வளோதாங்க கைஸ் வீடியோ. இப்போ வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் பேராசிட்டமால் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம். இல்லை டாக்டரோட ப்ரெஸ்கிரிப்ஷனே இல்லாமல் தலைவலிக்குன்னு சும்மா 1 ரூபா தானே இந்த டேப்லெட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஈஸியாக வாங்கிட்டு இருக்கலாம். ஸோ அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. இதில் வர சைட் எஃபெக்ட் இப்படி இருக்கும், இதை வந்து இப்படி தான் கரெக்டாக யூஸ் பண்ணணும் அப்படின்றத அவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. ஆனால் மேக்ஸிமம் நான் சொன்னதை மட்டுமே வச்சு யாரும் இந்த டேப்லெட்டை ஈஸியாக எடுத்துக்காதீங்க. மேக்ஸிமம் டாக்டரோட டிஸ்கஷன் படி யூஸ் பண்ணிக்கோங்க. சரி ஓகே கைஸ், அவ்வளோதான் வீடியோ. பை.